ஹலோ கைஸ் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ் ஸோ கைஸ் நம்ம வந்து மீண்டும் குளத்தூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து மீன் வாங்கலோன்னு வந்திருக்கேன் ஸோ அதனால் அப்படியே வீடியோவும் ஷூட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கைஸ் கப்பி வாங்கலான்னு நினச்சேன் ஸோ கப்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கலெக்ஷன் இல்லை ஸோ என்ன நினச்சின்னு தெரியல இன்றைக்கி கப்பி கலெக்ஷன் இல்லை போல் ஸோ நேற்று என் ஃப்ரெண்டு போயிருந்தான் அவன் வந்து கப்பி கலெக்ஷன் இருக்குடா மாதம் இருக்குடான்னா இன்றைக்கி வந்து பார்த்தா எல்லாம் அப்படி மாசாக இல்லை ஸோ சில கப்பி கலெக்ஷன் தான் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்களா ஜீப்ரா இதில் கொஞ்சம் கலரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஜீப்ரா அண்ட் கைஸ் குட்டி பசங்க கடைக்கு போயாச்சு ஸோ அங்கே போய் பீட்டா வேறு எடுக்கணுன்னு இருந்தது எனக்கு ஸோ என்ன பீட்டா எடுக்கிறதுன்றது ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் டெயில் பீட்டா அதெல்லாம் இருந்தது ஃபுல் மூணு ஆஃப் மூணு ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து அண்டு எயிட்டி ருப்பீஸ் ஓகே அஃபோர்டபுளான ப்ரைஸ் அதனால் சூஸ் பண்ணலான்னு இருந்தது பட் இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி இவ்வளோ பீட்டாக வச்சுட்டா எந்த பீட்டாக வாங்குறதுன்னு தெரியாது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ எல்லாம் பார்த்து பொறுமையாக தான் சூஸ் பண்ணோம் ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து இருந்தது ஸோ நீமோ கேண்டி அண்டு ஃபுல் மூன் நீமோ கேண்டி இருக்குது ஸோ இந்த ப்ளக்கார்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ இது எடுக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கும் ஸோ என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னை கேட்டால் நான் இதை எடுக்க சொல்லுவேன் அதை எடுக்க சொல்ல மாட்டேன் பட் இவன் வந்து இதை எடுக்கலான்றான் ரொம்ப பிடிச்சிச்சின்றான் ஸோ இந்த மாதிரி கலரில் இருந்தால் அதை வந்து சாம்ராங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி தாங்க நிறைய இருக்குது இதுக்கான ஃபீமேலும் அங்கே இருக்குது ஸோ ஓகே இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு ப்ளூவிஷ் கலரில் இருக்குது ஸோ ஓகே ஃபுல் மூன் ஃபுல் மூன் ஏதாவது ஒரு நல்ல ஃபுல் மூன் இது போடுங்க டபுள் டெயில் டபுள் டீலாக இல்லை டெய்ல் கட்டாக இருக்கான் தெரியலையே ஓகே டெய்ல் கரெக்டாக இருக்குதுதான் நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது மீன் வாங்கலாமான்றது ஒரு ஐடியா வந்துருச்சு ஸோ இதை விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக தேடி பார்க்கலான்னு கிளம்பிட்டேன் ஸோ வாங்க க்ரீன் அக்வாட்டிக்ஸில் கொஞ்சம் எக்ஸாட்டிக் மீன்லாம் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உள்ளே பூந்துட்டேன் உள்ளே பூந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோரான்னு இருக்குது ஸோ இது பார்த்தா ஃபீமேல் மாதிரியே இருக்குது எனக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஸோ நான் உடனே ஷூட் பண்ணதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா பாட்டமில் அப்படியே க்ளீன் இருந்தான் ப்ரீடிங்கு க்ளீன் பண்ணுற மாதிரி ஸோ அதனால் உடனே ஷூட் பண்ண அதை கெடுக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஏங்கிட்ட ஓடி விட்டாங்க ஸோ பாருங்கள் இதுவும் உடனே அட்டகாசமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோராக இருந்தாங்க நம்ம வாங்கணும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பு சரியில்லாமல் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் க்யூர் ஆக மாட்டேங்குது ஸோ அது மறுக்கியா நிலமல இருக்குது ஸோ இன்னொரு புது ஃப்ளோரானு எடுக்கணும் போல் என்ன எதுன்றதை வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் ஸோ ஓகே கைஸ் இங்கே ஃபுல்லாக ஃப்ளவரான்தான் கேஸ் இருக்குது பட் ஒரு ஒரு ப்ரீடாக இருக்குது காய்ஸ் இங்கே பாருங்கள் டிஸ்கஸ் என்னான்னு தெரில கைஸ் டிஸ்கஸ்ஸை பார்த்தா ஒரு உற்சாகமாகி விட்டுகிறது ஸோ இங்கே பாருங்கள் குட்டி குட்டி ஜியோ பே காசஸ் நல்லா குட்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் அன்னைக்கு பார்த்த பீகாக் பேஸு கைஸ் அங்கே பாருங்கள் மீண்டும் டிஸ்கஸ் ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் இந்த தடவை கொஞ்சம் வேறு டிஸ்கஸ் இருக்குது அதிகமாக க்ரீன் டிஸ்கஸ் இருக்குது ஸோ க்ரீன் டிஸ்கஸ் தான் சொல்லுவாங்க இதை அதான் நினைக்கிறேன் இல்லாட்டி ப்ளூ டிஸ்கஸ் தான் ஸோ வந்து அதுக்கு ஏதோ அந்த மாதிரி ஏதோ தான் கைஸ் பேர் நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் இவனுலாம் நீந்தவே மாட்டானே அதான் இவனுங்க ஸ்டைலு ஸோ இங்கே பாருங்க ரெட்டைல் டெட்ரான்னு வாங்க ஸோ அது இங்கே இருக்குது ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீக் பஃபர் கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நான் வந்து அக்கிரன் ஷாப்பில் பார்க்குறேன் பீக் பஃபரு ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் ஸோ அதனால் ஒரு அட்டகாசமான ஒரு மீன் ரொம்ப குட்டியாக தான் வளரும் அந்த பஃபர் ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் கப்பீஸ் அண்டு இது எம்டி டேங்க்கு ஓகே இதில் இதில் இருக்கிறது எக்ஸாட்டிக் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது இங்கே பாருங்க கொஞ்சம் இந்த பலூன் ரேம் அந்த பலூன் ரேம்லேயே கொஞ்சம் கோல்டன் பலூன் ரேம்பு ஸோ பலூன் டைப் ரேம் ஐ வில் நாட் ரெக்கமெண்டட் ஓகேங்களா ஓகே எப்படிக்கா வந்துடுவோம் ஸோ இது ஒரு பார்ப்பெரேட்டி ஆக்சுவலி இது என்ன பார்புன்னு தெரியல ரைப்லாம் பார்க்குறேன் ஓகே இங்கே பாருங்கள் ரமினோஸ் டெட்ரா ஸோ அல் அற்புதமான ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் கைஸ் ரமினோஸ் டெட்ரா ஒரு அட்டகாசமான ஒரு மீன் தான் அது அண்ட் இங்கே பாருங்கள் டெட்ரா அண்டு நியான் ரெட் டெட்ரா இருக்குது இருங்க நண்பர்களை கேமராவை கீழே இருக்கிறேன் ஏன்னா பின்னாடி ஆளுங்க போயிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வழி விடுவோம் ஓகே பாருங்கள் ரெட்னியானு அங்கங்கே ஹார்லி குயின் இருக்குது ஸோ பார்த்தீங்களா ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ் ஷெல்டோலஸ் ஸோ கைஸ் கடைசியாக ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேங்க கைஸ் இந்த ஷெல்டோர்லஸ்ஸை ஆஹா எவ்வளோ அட்டகாசமாக இருக்கே ரொம்ப அற்புதமான மீன் மீன் கைஸ் ஒரு நல்ல ஒரு காலனி செட்டப்போ போல் ஒரு மீன் இந்த மீனை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸை போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ்ஷு ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ் கைஸ் ஈஸி டு ப்ரீட் கைஸ் இது ஈஸி டு ப்ரீட் வீட்டில் நம்ம வந்து அக்கிரேனுக்குள்ளேயே ப்ரீட் பண்ணிடலாம் ஸோ ஒரு ஆஃப்ரிக்கன் ஆப்ரிக்கன் நல்ல ஒரு கம்யூனிட்டி சிக்லெட் இவங்களே ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க அட்டகாசமான ஒரு மீன் இது ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க ஒரு குரூப்பாக நல்ல ஒரு மீன் ஸோ இங்கே பாருங்கள் கோரிடோராஸ் அண்டு பொலிவியன் ரேம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுதான் இருக்குது ஸோ அது கூட ஒரு ஏஞ்சல் ஓகே அப்புறம் ஒரு பார்பிரடி ஸோ அதே இந்த கப்பி அண்ட் இதுவும் கோரிடோராஸ் தான் அங்கே பார்த்தா அதே கோரிடோராஸ் தான் க்ரீன் கொரிடோரஸ்ன்னு சொல்லுவாங்களே அதான் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதான் ஸோ ஓகே இந்த சைடு வருவோம் ஸோ இது இங்கே பாருங்கள் ரெட் டெட்ரா ஸோ ரெட் டெட்ரா கூட பிளாட்டி இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ரெயின்போ அண்டு பிளாட்டி ஸோ எப்படி இந்த பிளாட்டி நல்லாயிருக்கு இந்த பிளாட்டி என்ன இருந்தது இல்லையே நான் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ப்ளூ ராம் ஸோ இது வந்து நார்மலு நம்ம இதே மாதிரி தான் வச்சுருக்கோம் ஆனால் அது வந்து பட்டர்ஃப்ளை டெய்லு ஸோ இது நார்மலு வந்த உடனே பேர பார்த்துட்டேன் கைஸ் அந்த மூலையில் ஒரு பேரு இந்த மூலையில் ஒரு பேருன்னு ஒரு அட்டகாசமாக இருக்காங்களே அண்ட் கைஸ் பக்கத்தொட்டிக்கு போனால் பேரடைஸ் கௌராமி ஸோ பேரடைஸ் கௌராமி நான் எப்போ இந்த ஷாப்பில் பார்க்குறேன் அண்ட் கைஸ் போன தடவை நம்ம கொளத்தூர் வரும்போது ஒரு மீன் குட்டிங்களை ஷூட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த குட்டிங் என்ன ஆகிடுச்சுன்றதை பாருங்களேன் ஸோ நல்லா அவருக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா குட்டிங்க நல்லா கொஞ்சம் 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 நீந்துக்கிட்டு பாருங்கள் ஸோ நம்ம போன தடவை கொள்கூருக்கு வரும்போது நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருப்போம் அதில் குட்டி குட்டியாக நகர்த்துட்டு இருந்த மீன் தான் இப்போ வந்து இவ்வளோ பெருசாக நீண்டிக்கிட்டு இருக்கிறது பரவாயில்ல நல்லா அழகாக இருக்குது ஸோ ஓகே கேஷ் இங்கே பாருங்கள் இது வந்து ஜெரி பார்பு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு நிப்பிங் ப்ராப்ளம் இருக்காது இந்த பார்பு கிட்ட நல்லா ஒரு அழகாக இருக்கும் ஸோ ஓகே சுகேஷ் இங்கே பாருங்கள் ஆர்ச்சர் ஃபேஷ் நல்லா பெரிய ஆர்ச்சர் ஃபிஷ் கிடச்சி இதெல்லாம் பெருசாக இருக்குது ஸோ ஆர்ச்சர் ஃபிஷ்ஷையும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் ஸோ ரீசெண்டாக பார்க்க முடியாமல் இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் நல்லா நல்லாயிருக்கு ஆர்ச்சர் ஃபிஷஸ்லாம் அண்ட் இங்கே பாருங்கள் கேஸ் பிரிச்சாடி அண்டு சோனி டிம்ம சோனின்னு சொல்லுவாங்க அந்த சிக்லட் வகை சுகேஷ் பிரிச்சாடியும் ஒரு டோலர் ஃபிஷ் தான் ஸோ பிரிச்சாடியை நான் வந்து திருப்பி அக்வீரியம் ஹாப் ஷாப்பில் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் ஸோ இது வந்து நான் டேடி அக்யூரியமில் பார்த்தேன் ரெண்டும் நல்லா அருமையான ஒரு மீன் தான் ஸோ வந்து நான் ஐலி ப்ரிஃபரபிள் ஷெல் ஷெல்டோலர் கொஞ்சம் பெரிய ஷெல் குட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கவே அண்ட் இங்கே பாருங்கள் நாலடி வளரக்கூடிய மீன்லாம் எத்தனோண்டு இருக்குதுன்னு எல்லாம் இந்த பைப்புக்குள்ளேயும் அந்த ஃபில்டருக்கு அடிலேயும் போய் இருக்காங்க ஸோ வந்து ரெட்டைல் கேட் ஃபிஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மீன் என்னான்றது அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள் கார் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி கார் நல்லா அழகாக இருக்குது குட்டியாக பட்டு பெரிய ஸ்விம்மிங் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் தான் நான் இதை சூஸ் பண்ணுவேன் மற்றபடி இதை நான் சூஸ் பண்ண மாட்டேன் அண்ட் வைல்டில் இந்த மாதிரி மீன்கள்லாம் ரிலீஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப டேஞ்சர் அண்ட் கைஸ் எப்போவும் பார்க்குற கோய் டேங்க் எம்டியாக இருக்குது கைஸ் கோயே இல்லை பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கோயிலாக இருக்குது கூட ஒரு சின்ன தான் ஸோ வந்து மற்ற கோயிலில் என்ன ஆகிடுச்சுன்றது தெரியல அண்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸ் அண்ட் ஷெல்டொலர்ஸ்க்கு தேவையான ஷெல்ஸும் இருக்குது ஸோ கைஸ் டேங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டப்பில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஆஸ்னோஸ் லோச்சின்னு சொல்லுவாங்க அது நம்ம இந்தியன் ஃபிஷ்ஷு ஸோ அதுவும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்குது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலனால ஸோ இங்கே பாருங்கள் கிராப்பு ஸோ ஸ்னேலோட அந்த இது ஸோ ஹெர்மிக் கிராப் ஹெர்மிக் கிராப்புக்கு கொஞ்சம் பெரிய ஷெல் வேணுன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ பேக்கெட் ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை கோல்டு கோய் அண்டு மாடி பிளாட்டி ஆஸ்கர் அதான் இருக்குது ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை ஸோ ஓகே கைஸு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே உங்ககிட்ட என்ன நல்லா வாங்கியிருந்தோன்னு ஸோ பாக்ஸ் தேயில் அண்டு பிளட் பம்ஸ் வாங்கியிருந்தோம் ரேமுக்கு போடுறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரா பேக்கெட் வாங்கியிருந்தோம் ஸோ வத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸு செவன்ட்டி ஃபைவ் பீஸஸ் இருக்குதுன்னு நாங்கள் அண்டு கப்பீஸ் வாங்கியிருந்தோம் அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நல்லாயிருக்கு அந்த கப்பீஸு அதெல்லாம் சூஸ் பண்ணி எடுத்தோம் ஸோ கைஸ் அப்புறம் வந்து சின்ன கிளேபேட்டு ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த பேட் சின்ன சின்ன சிக்லேட்டுக்கு வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம் வீட்டில் டாகுக்கு தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அந்த கிளே பீட்டை யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கிட்டோம் ஸோ கைஸு இங்கே பாருங்கள் வாங்கின ப்ளக் கார்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகிடுச்சி ஸோ கைஸ் இந்த பீட்டை வந்து ஐம்பது ரூபா தான் நல்லா இருக்குல்ல ஸோ அந்த கொஞ்சம் அந்த ப்ளெக்கார்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே அந்த கொஞ்சம் எப்படி சொல்கிற சில்வர் பிளேட்டிங் மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப நல்லா ஸோ இருட்டில் பார்க்குறதுனால கொஞ்சம் ஓகே இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அண்ட் இங்கே பாருங்கள் இது நூறுரூபா ஸோ கைஸ் இவ்வளோ தான் இன்றைக்கி வாங்கினது ஸோ இதோட இந்த வீடியோவை என்ன பண்ணிக்கிறேன் ஸோ மறக்காம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை கைஸ்